Hindustan Educational Institutions. Admissions open. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அசிஸ்டன்ட் டைரக்டரா நிறைய போய் தான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன். ஆபீஸ்ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கூட நின்று பண்ணிருக்கேன். லாஸ்டா இந்த பூஜை போடும் போது அவங்க அங்க பூஜை போட்டுட்டு இருப்பாங்க, நான் சீ நான் இங்க இப்படி நின்றுட்டு இருக்கேன். இது வந்து ரியலா நடந்தது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா நிறைய ட்ரை பண்ணேன், பட் வாய்ப்பு கிடைக்கல. நான் ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன் ப்ரோ, அப்புறம் பிளம்பர் வேலை போயிருக்கேன், எலக்ட்ரிஷியன் ஒர்க் போயிருக்கேன், அப்புறம் அட்மாஸ்பியர்ஸ் கிரவுட்ல அதுதான் முக்காவாசி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரோ, அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு நாள் ஷூட் பண்ணாலும் ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் அவங்களுக்கு. இல்லை நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் கூட 25,000 இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம யார் என்ன ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணப்போ, டேரக்டர் அப்ரோச் பண்ண போனால் கூட நம்ம கிட்ட மேக்கிங் அந்தளவுக்கு இல்லை. நாங்கள் இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் செலவு போகணும்னு நினச்சி பண்ணல. இன்னும் ஒரு மினிமம் ஒரு 50,000 ரூபாயிலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நம்ம இருக்கிறது எவ்வளோ பண்ணுமோ எல்லாம் பண்ணியிருக்கோம். இதுலேயே கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கும் நாங்கள் நம்ம அப்படியே சேர்ந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். பட் அட்லீஸ்ட் நீயாச்சும் எதனா பண்ணி வாமச்சா அப்படின்ற அளவுக்கு இப்போ இருக்கு. இதை தாண்டி ப்ரோ, இதெல்லாம் எல்லாமே தாண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து என்னோட ஃபேமிலி. நான் இன்ன வரைக்கும் ₹1 வீட்டுக்கு சம்பளம் கொடுத்ததில்லை. ஒரு 22 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு கூட சில டைம் கேஷ் இருக்காது. என்கிட்ட வந்து அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் என்ன கேட்டதில்லை. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணேன். ஆன்ஜியோ பண்ணும்போது அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது என்னால் எதுவும் பண்ண முடியல. இவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன. பட் எனக்கு பயங்கர கில்ட்டியாக இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு. ஒரு பக்கம் சினிமாவில் பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் சினிமாக்காரன்ற ஒரு பிரியாணி கடையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீம் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். சினிமா பயணத்தை எப்போ ஆரம்பிச்சிங்க? 8 வருஷம் இருக்கும். 8 வருஷம் 8 வருஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து டான்ஸர். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டான்ஸ்லேருந்து மூவ் ஆகிட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஃப்ளோர்லேருந்து ஜம்ப் ஆகும்போது இந்த பேக் சைடில் அடிபட்டுச்சு ஃபோனில். ஆமாம், அதுலேருந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளுக்கு இதுதான் சினிமா அப்படின்ட்டு இருந்தனால. அப்போ வந்து எனக்கு வந்து முக்கால்வாசி வந்து கானா சாங்ஸ் தான் அப்புறம் நிறைய வரும் எனக்கு. அப்படி தான் என்னோடய ஃப்ரெண்டுலாம் வந்து பசங்கள்லாம் கானா சாங் பாட இருக்கும்போது, சரி அதில் வந்து எதனா பண்ண முடியுமா, டான்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டான்ஸ் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டான்ஸே பண்ணிகிட்டு இருக்கோமே வேறு எதனா பண்ணலாம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு எதனா பண்ணலாமா அப்படின்னும் போது, ஓகே நம்ம டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு சாங்கில் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாங் பண்ணேன். கானா அரிஷ்டு அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் சாங் நான் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன். சாங் பேர் வந்து புல்லு முட்டாய் குருவட்டன்னுட்டு மாத்திரையை பற்றி ஒரு ரியாபியர் செக்ஷன்லேருந்து தப்பிச்சு போனேன். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்து கொடுத்தா அது போட்டோன்னு ஒரு நல்ல வியூஸ், ஒரு 25 மில்லியன் வியூஸ் கிட்ட போச்சான். ஓகே, ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு என்னோட இதுவே அதில். சரி ஓகே, நம்ம டைரக்ஷன் ஓரளவுக்கு வருது, கற்றுக்கல பட் ஓரளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கற்றுக்க ஆரம்பித்தேன். எப்படின்னா ஒரு கானா மற்றதெல்லாம் சேர்ந்து ஒரு 40 சாங் கிட்ட பண்ணியிருப்பேன். ஓகே, 40 சாங் பண்ணியிருப்பேன். ஒரு 3 இயர்ஸாக தான் கானாலேருந்து இதுவாயிட்டு, சரி நம்ம இதுலேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ள வர ஆரம்பிச்சு. இந்த சினிமாவுக்கு தேடும் போது என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சீங்க? என்னென்னா ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன் ப்ரோ, அப்புறம் பிளம்பர் வேலை போயிருக்கேன், எலக்ட்ரிஷியன் ஒர்க் போயிருக்கேன், அப்புறம் அட்மாஸ்பியர்ஸ் கிரவுட்ல. ஆமா கிரவுட்ல, அதுதான் முக்கால்வாசி போனேன். ஏன்னா மார்னிங் ஃபுட்டு கிடைச்சிரும், ஆமா ஆஃப்டர்நூன் லஞ்சு கிடைச்சிரும். 250 கொடுப்பாங்க, நம்ம பெப்சி அண்ட போய் நின்றுட்டா பஸ் வந்துடும், பிக்கப் பண்ணிட்டு போயிடும். இந்த சீரியல் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சு, அப்புறம் கொஞ்சமாக படத்துக்கு போய் படத்தில் என்னென்ன பண்ண ஆரம்பித்தாங்க. முக்கால்வாசி நான் வந்து சர்வே வந்து கேஷுக்காக போகல. என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய ட்ரை பண்ணேன் பட் வாய்ப்பு கிடைக்கல. நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கேன் 15 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க பட் கிடைக்கல. அப்படி போய் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன ஃப்ரேம்ஸ் வைக்கிறாங்க, எப்படி செட் பண்ணுறாங்க, சினிமானா என்ன அப்படின்ட்டு அப்படின்னு கற்றுக்கிறது தான் ப்ரோ. தொழில் தெரியாதவனை இந்த சமூகம் அவமானப்படுத்த தான் செய்யும். எந்தெந்த விஷயங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கு? அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய போய் தான் ப்ரோ நிறைய அவமானப்படுத்துறேன். சினிமா உள்ள வரும்போது எல்லாரோட கான்டாக்ட் முக்கியமாக வரும். அப்போ ஒரு கான்டாக்ட் வரும்போது எல்லாம் பழகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு கூட வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் ப்ரோ, ஆஃபீஸில் இருந்து அங்கே உள்ள ரெடி பண்ணுறதுலேருந்து அந்த அன்னைக்கு பூஜை போடுற அந்த படத்தோட பூஜை எல்லா ஒர்க்கும் கூட இருந்திருப்பேன், ட்ராவல் பண்ணியிருப்பேன், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கூட நின்று பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டாக அந்த பூஜை போடும் போது அவங்க அங்கே பூஜை போட்டுட்டு இருப்பாங்க, நான் சீ நான் இங்கே இப்படி நின்றுட்டு இருக்கேன். இது வந்து ரியலாக நடந்தது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம என் கூட இருந்த நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், என் பசங்களும் அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 கம்பெனியில் அந்த மாதிரி நடந்திருக்கு. 3-4 கம்பெனியில் கூப்பிட்டு போயிருக்கேன், ஷூட் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஏடியா ஒர்க் பண்ணலை. நான் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டில் விட்டாங்க. அதனால் அதுவும் ஓகே தான், அதுவும் ஷூட்டிங் தான், நான் அதையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் நேம் வரல. பட் படம் இப்போது ரிலீஸ் ஆக போகுது. எடுத்த உடனே பெரிய ஆட்கள் கிட்டே போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்னால அது வாய்ப்பே கிடையாது. அதை நான் உள்ள சினிமாவில் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. புரியுது ஓகேங்க. அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கணும். ஓகே, அவங்க அப்ரோச் பண்ணோன்னா அது ஒரு பெரிய டேரக்டர் கிட்ட நான் போகும்போது அட்லீஸ்ட் நம்மளோட மேக்கிங் என்னன்னு அவங்க பார்ப்பாங்க.
அது நம்ம கிட்ட இல்ல. சி அதுக்கு கீழே இருப்பாங்கல்ல, அவங்களோட அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட அசோசியேட் இருப்பாங்க, அவங்களா படம் பண்ண வரும்போது அந்த டீம் இருக்கலாம். அந்த டீம் கூட சில டீம் கூட வந்து நான் வாய்ப்பு இல்லை. என்னென்ன மாதிரி சீரியல் இல்ல என்ன படங்களுக்கு அட்மாஸ்பியரா இருக்கு? பிகில் போயிருக்கேன் ப்ரோ. பிகில் லாஸ்டான அட்மாஸ்பியர் போனது பிகில். பிகில் அது போனேன். அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் படங்கள் சந்தான சார் படம் போயிருக்கேன், அப்புறம் வந்து ஜெயம் ரவி சார் படம் போயிருக்கேன், அப்புறம் ஜெய் படங்கள் சுந்தர் சி அவரோட படங்கள் போயிருக்கேன், யோகி பாப் சாரோட படங்கள் போயிருக்கேன். இந்த மாதிரி சர்வே பண்ணுறோம். சீரியல் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் இங்கே என்ன நடக்குதோ அந்த சீரியல் தான் போகும். நம்ம எஸ்கே இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ட்டு பூந்தமல்லியில் ஒரு காலேஜ், அங்கே தான் உள்ள ஷூட் போவோம். நான் அங்கே தான் முக்கால்வாசி அங்கே தான் போய் போயிருக்கேன். மேக்ஸிமம் பெரிய பெரிய நட்சத்திரங்களோட இணைந்து நடிக்க முடியலனாலும் க்ரௌட்ல அவங்கள அந்த டச்லயே அந்த வைப்லயே அந்த சர்க்கிள்லயே இருந்திருக்கீங்க. சர்வேலுக்கு கையில காசு இருந்தாதான் வேலை நடக்கும். நம்ம லைஃப்ல சர்வே பண்ணணும், வெறும் வயிற்றுல இருக்க முடியாதுன்னு சொல்லி எப்போ கடப்போடலாம்னு முடிவு பண்ணாங்க. 15 பேர் டீம், அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப என் கூட இருக்கிறவனுங்க எல்லாருமே அந்த மாதிரி சர்வே பண்ணுவேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, சரி எல்லாருமே டிஸ்கஷன்ல உட்காரும்போது கம்பல்சரி மத்தியானம் ஃபுட்டு தேவைப்படும், எல்லாருக்குமே ஒரு சர்வே தேவைப்படும். அவன் இது வாடகை கட்டணும், அவனுக்கு அன்னைக்கு ஃபுட்டு அவன் தான் பார்த்தான், ஊர்ல சொல்லிட்டு வந்திருப்பான் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. பட் இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். கண்டிப்பா அன்னைக்கு அந்த சர்வே அவன் ஓடியே ஆகணும். அதுக்கு ஓடும் போது எல்லாருமே தனித்தனியா போகும்போது என்ன பண்ணலான்ட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும். சரி ஓகே, நம்ம ஒரு மொத்தமா சேர்ந்து ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும். என்ன ஷாப்னு போகும், சரி தள்ளு வண்டி ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு பிரியாணி கடை போடலாம். ஆக்சுவலா நாங்க இங்கிருந்து போகும்போது ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது எப்படி இருந்தாலும் ஒரு 12:00 அந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இவரு தான் இன்வெஸ்ட் பண்ணாரு, ஆமா என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நம்ம நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணணும், பேசிக் என்ன பண்ணணுமோ பண்ணலாம், ரொம்ப பிரம்மாண்டமாக தேவையில்லை, நம்ம நார்மலாக என்ன பண்ண முடியுமோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணது இவர் தான். என்ன என்ன பட்ஜெட்டில் ஆரம்பிச்சிங்க, பசங்க மேலே நம்பி எப்படி வந்து இறங்குனீங்க இந்த மாதிரி கடை ஒன்று போட்டுடலான்னு? பசங்க கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, எல்லாம் ஒரே டீமாக இருக்கிறது தான். பசங்களுக்கு ஒரு நல்லது ஏதோ எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது அவனும் ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் அவனுக்கு பண்ணதான் அது. இதை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விதம் மேலே ஏறிடுவோம் கண்டிப்பாக, அதில் நம்பிக்கை இருக்குது. இனிஷியலி என்ன அமௌண்ட்ல இதை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணி? நாங்கள் இதுக்கு இவ்வளோதான் பட்ஜெட் செலவு போகணும்னு நினைச்சு பண்ணல. ஒரு மினிமம் ஒரு 50,000 ஸ்டார்ட் பண்ண முடியாது, நான் நார்மலாக சொல்கிறேன். நான் அப்படிங்கும்போது நம்ம இருக்கிறது எவ்வளோ பண்ணுமோ எல்லாம் பண்ணியிருக்கோம், இதுலேயே கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கும் நான் நம்ம அப்படியே சேர்ந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஓ, இதை தாண்டி வந்து ரெகுலர் சர்வேன்னு ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதில் வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடையாது, இப்போ தான் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு தான். நான் வந்து பாக்ஸில் தான் போட்டு கொடுத்துட்ருக்கேன், இலையில தான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே. இதை வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு இருக்கா. இப்போ என்னன்னா, இது முடிஞ்சு தான் திருப்பி போய் நாளைக்கு வாங்கணும், அதுக்கான கேஷ் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒன்று பென்னி ஜான் அப்படின்ற ஒரு, நான் அவனுக்கு ஃபோன் வச்சு மச்சான் கேஷ் வேணும்னா, அவன் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் அவன்கிட்ட இருக்கிறது என்னவோ அதை அவன் போட்டு அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் இந்த ஃபீல்டு கிடையாது, அவன் எனக்காக சரி மச்சான் அவனுக்காக பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்காக பண்ணிட்டு. சினிமாவில் பயணிக்கக்கூடிய மெஜாரிட்டி பீப்புள்கிட்ட தான் இதை பார்த்துருக்கேன், சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள் மக்கள் எல்லாருமே அந்த பையனுடைய பேஷனுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு வகையில் காசு கொடுக்கறதோ, பொருள் கொடுக்கறதோ, இல்லை அவனுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கறதோ, இல்லை ஆஃபீஸ் அமைச்சு கொடுக்கறது, ஏதோ ஒரு வகையில் அவங்க பேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவாங்க. எதிர்பார்ப்பு இருக்காது, ஆதாயம் இருக்காது. சரி அவன் பண்ணுறான்ப்பா, அவன் பேஷன் நோக்கி போகிறான், அவனாவது ஸ்டபனாக இருக்கான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம் ப்ரோ, என் சர்க்கிளில் இருக்க பசங்க, என் கூட சினிமாவில் வந்த பசங்க இப்போ எல்லாரும் மேரேஜ் பண்ணிட்டு அவங்கவுங்க ஐடியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ நான் இந்த ஃபீல்ட்லேருந்து மச்சா எனக்கு கொஞ்சம் கேஷ் வேணும்டா, சப்போஸ் பெட்ரோல் இல்லை, மதியானம் ஃபுட்டு இல்லை, உடனே கால் பண்ண உடனே போட்டுருவோம். பட் அட்லீஸ்ட் நீயாச்சும் எதனா பண்ணி வாமச்சான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ இருக்கு. இதை தாண்டி ப்ரோ, இதெல்லாம் எல்லாமே தாண்டி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து என்னோடய ஃபேமிலி ப்ரோ, எங்கள் அம்மா ப்ரோ, அவங்க இன்ன வரைக்கும் அவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஒரு 2 தான் வீட்டு வேலை போகிறதுல உட முடியாதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இன்ன வரைக்கும் ₹1 வீட்டுக்கு சம்பளம் கொடுத்ததில்லை. நான் இந்த மாதத்துலேருந்து கூட கொடுக்கலான்னு ஒரு ட்ரை பண்ணேன், பட் இதில் வந்தால் எதனா ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் இதுவும் வரல, இது கரெக்டாக போயிடும். பட் அவங்க தான் ப்ரோ, அவங்க 2 அக்கா மேரேஜ் ஆகிடுச்சு. சரி, அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கள் எனக்கு கிடச்ச 2 மாமனுங்க வந்து பயங்கர சப்போர்ட் கொடுக்கும். என் வீட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ அவன் போட்டோம், அவன் கரியர் அவன் பார்க்கட்டும், அவன் போட்டோம், அவன் எவ்வளோ சர்வே பண்ணுறோம். எங்கள் 2 மாமனுங்க, அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்கன்றீங்க. ஸோ ஃபேமிலி ஒரு பக்கம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது பேஷனை நோக்கி போகணுன்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஃபேக்டர். என்னதான் வீட்டில் சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃபேமிலி இப்படி பார்க்கும்போது? ஒரு 22 பால் பாக்கெட் வாங்கிட்டு கூட சில டைம் கேஷ் இருக்காது, ஏன்னா அங்கேருந்து வரும்பொழுது ரேப்பிடோ வரும்போது நான் பசங்கிட்ட காசு வாங்கிட்டு வரும். என்கிட்ட வந்தம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் என்ன கேட்டதில்லை. பட் நான் கேட்டு எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அவங்களோட செயினாக இருக்கட்டும், கம்பலாக இருக்கட்டும், பட் அதெல்லாம் கொடுத்து அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இதில் ப்ரோ எப்படின்னா என் புள்ள ஜெயிச்சிருவானா, கண்டிப்பா ஜெயிச்சிருவான் ஒரு நாள் அப்படின்ட்டு எங்க அம்மா இன்ன வரைக்கும் ப்ரோ. அவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது பேஷன் வேணாம்ப்பா, அவங்க என்னதான் நம்மளை சப்போர்ட் பண்ணாலும் விட்டுட்டு நம்ம அம்மாவே பாத்துக்கலாம் அப்படின்னு தோணி இருக்கேன். இருக்கு ப்ரோ,
இல்லாம இல்ல. என்னைக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு? ஏதோ ஒரு இன்சிடென்ட் தான் உங்களுக்கு இல்ல வேணாம் இது அப்படின்னு. அவங்க வீட்டு வேலை செஞ்சு 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 அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு என்ன அப்படின்னு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மாக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணும்போது அவங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போது என்கிட்ட சுத்தமா கேஷ் இல்லை. ரெண்டு அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் அவங்ககிட்ட போய் நிக்க முடியாது அவங்களுக்கு. பட் என்னால எதுவும் பண்ண முடியல. இவங்க தான் பாத்துட்டு இருந்தாங்க என்ன. அப்பதான் என்னடா எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன், ஏன்டா பிரசாதை விட்டுட்டு எதுனா வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. நான் 10th தான் ப்ரோ முடிச்சேன். முடிச்சுட்டு ஐடிஐ ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டு ஐடிஐ ஆட்டோமொபைல் டூ வீலர் மெக்கானிக் முடிச்சேன். முடிச்சது ஓடு அது. அதுக்கப்புறம் சரி வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு பார்த்தபோது பேசினேன் எங்க அம்மா கிட்ட. நான் வேலைக்கு போட்டாருன்ட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், இன்னும் கொஞ்சம் தானே நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போதான் அந்த டைம்ல தான் எனக்கு வந்து எங்க அக்காவும் எங்க மாமாவும் வந்து பயங்கர சப்போர்ட்டாக வர ஆரம்பிச்சேன். நீ எதுக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சதுன்ட்டு. இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டல் அவங்க தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் எனக்கு பயங்கர கில்ட்டியாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணணும், அதோட அந்த ஆசை இருக்குது ப்ரோ. பெருசாக பண்ணுவீங்க, பெருசாக பண்ணுவீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு எந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஆசை ப்ரோ? வந்து தீவிரமான வெற்றிமாறன் சாரோட இது ப்ரோ, ரசிகன் ப்ரோ. ஓகே, நான் வந்து நான் படம் பண்ணேன்னா எங்கள் குரு மாதிரி தான் ஒரு படம் பண்ணேன். க்ரைம் த்ரில்லர், த்ரில்லர். ஆமாம், க்ரைம் த்ரில்லர். உண்மை சம்பவம் பேஸ் பண்ணுவோம் ப்ரோ. முக்கால்வாசி என்ன நடந்ததோ எது எது காட்டலையோ, பட் அந்த மாதிரி சம்பவங்கள் உண்மையா என்னென்ன சம்பவங்கள் இருக்கோ அந்த மாதிரி சம்பவங்கள். ஆபீஸ்லாம் இருந்தது உண்டா? சார் ஆபீஸ் போயிருக்கேன், வாய்ப்பு கேட்டெல்லாம் போனது. வாய்ப்பு கேட்டேன். என்னோட பர்த்டே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நான் போய் அட்லீஸ்ட் எங்கன்னா இருந்து பாத்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி போயிருக்கேன். இந்த தொழிலுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்க ஆரம்பிச்சேன். சினிமா உலகம் வந்து அவ்வளவு பெருசு ப்ரோ, அது வேற உலகம் ப்ரோ. அது உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது என்னடா கத்துக்க முடியல ப்ரோ. நம்ம இன்ன வரைக்கும் கத்துட்டு இருக்கோம் ப்ரோ. நான் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தேன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண கத்துக்கிறாங்க, எப்படி எப்படி போடுறாங்க, ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணலாம், கதை வந்து எப்படி நரேட் பண்ணணும், எப்படி எப்படி நரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்து 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 ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எப்படி எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஃபைனலாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து உட்காரும்போது அங்கே எடிட்டபிள் என்ன இருக்கும், டப்பிங் எப்படி போகும், டிஐ விஎஃப்எக்ஸ் எப்படி எப்படி போகும் அப்படின்ட்டு, மிக்சிங் எப்படி எப்படி பண்ணும், லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் காப்பி முடிஞ்சு எப்படி எப்படி அவுட் வரும், கியூபில் எப்படி போட்டு படம் ரிலீஸ் ஆகும், எவ்வளோ கெப்பாசிட்டி வரும் அது அப்படின்ட்டு அது வரைக்கும் உள்ளே போய் கற்றுக்கினது தான் ப்ரோ. இப்போ உங்கள் டீம் எல்லாருமே இருக்காங்க, அவங்கெல்லாம் கூப்பிடலாமா? ஆ கூப்பிடலாம் ப்ரோ. அவங்க டீம்லாம் கூப்பிடுறேன். சாய் எல்லாம் வாங்க. ஸோ சினிமாக்காரன் பிரியாணி கடை அமைகிறதுக்கு இந்த தூண்கள் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரோ. ஒரு ஒருத்தங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. யார் யார்? விவேக் டைரக்ஷன்ல இருக்காரு ப்ரோ. ஹலோ ப்ரோ. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். சாய் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். இவரும் டைரக்டர். மாமா ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட். ஓகே. இவரே எங்க டீமுக்கு எல்லாமே. இவங்க ரேகா ப்ரோ ஆர்டிஸ்ட். இவர் சஜஸ்ட் டைரக்ஷன் டைரக்ஷன். இவர் வந்து ஆர்டிஸ்ட். இப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சம கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்களே வந்து சின்ன சின்ன ஷார்ட்லாம் பண்ணனால எடிட்டர் இல்லைன்ட்டு இவரே எடிட்டர் ஆகி இப்போ இவர் வந்து பர்மனெண்ட்டாக எங்கள் கூட வந்து எடிட் வித் ஆக்டிங் இது ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். ஆர்டிஸ்ட் ப்ரோ. ஆர்டிஸ்ட். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் பண்ணிட்டு இருக்காப்ல கொஞ்சம் கொஞ்சம். அவர் பேரு பால் பாண்டி. பால் பாண்டி. நாங்கள் எல்லாம் மில்க்னு கூப்பிடுவோம். ஓகே. ஸோ என்டையராக அவர் டீம். இவங்க கம்மி ப்ரோ. இன்னும் இருக்காங்க. இவங்க சில பேர் வரல, ஊருக்கு போயிருக்காங்க. அவங்களோட பேர் எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஒருத்தர் பேர் அஸ்வின் ப்ரோ. அவர் ஆர்டிஸ்டாவும் விஜே ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. வந்தது வந்து ஆறு ஆறு முருகன் தேனி அவர். அவங்களும் கேமரா ஒர்க்கு நம்மளுக்காக கேமரா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்னொருத்தவங்க வந்து பிரியா. அவங்க இந்த ஈவெண்ட் போயிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கேமரா சப்போர்ட் பண்ணுவாங்க. அஷ்ரப் அவர் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அவர் ஒருத்தர். அப்புறம் என்னோட தம்பி வந்து நம்ம டீம்ல தான் இருக்கான், விஸ்வா. விஸ்வா வந்து இப்போ ரங்கோலி படத்தில் வந்து அவன் அந்த ஸ்கூல் அந்த கார்பரேஷன் ஸ்கூலில் அவனோட ஃப்ரெண்டு கேரக்டராக க்ளோஸாக நடிக்கிற அதுலேயும், அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் ரிச்சான அந்த படத்துலேயும் சின்ன கேரக்டர். ஸோ கடை வந்து ஒரு முக்கியமான பயணத்தை நோக்கி அமைச்சிருக்கீங்க. ஸோ இந்த பயணத்தில் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தருவாய் வந்து சொல்லணும்னு பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒன்று சர்வே. ரெண்டாவது இதில் வந்து நம்மளுக்கு எதனா இந்த லோன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா, சி எதனா லோன் வந்துச்சுன்னா நான் ஒரு ஓடிடிக்கு பண்ணுற மாதிரி கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் ஒரு கேமரா. பட் ஓடிடி பண்ணலாம் கூட எங்களுக்கு யூடியூப் பண்ணுற அளவுக்கு ஒரு கேமரா இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்காக மெயினாக பயணிக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு கேமரா இருந்துச்சுன்னா எங்கள் பசங்க பாட்டு நான் அவங்களோட மேக்கிங் எடுத்துட்டு ஒரு யூடியூப் சேனலாச்சும் அட்லீஸ்ட் நான் ரன் பண்ணி போக ஆரம்பிச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரோ, அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு நாள் ஷூட் பண்ணாலும் ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் அவங்களுக்கு சொல்லுவோம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் கூட 25,000 இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம யார் என்ன ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணதோ டேரக்டர் அப்ரோச் பண்ண போனால் கூட நம்மகிட்ட மேக்கிங்னு அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. எதுவும் இல்லை, காட்டுறதுமே இல்லை, யாருக்குமே இல்லை. யாராலும் 25,000 ரூபாய் கொடுத்து நம்ம போயிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியுமானா இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிளில் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு பவுண்டட் போடுறது இருந்தால் கூட ஒரு 25,000 கம்பல்சரி பவுண்டட். இவ்வளோ பெரிய சேனல் வந்து என்னோட கடைக்கு வந்து இன்டர்வியூ எடுத்தது,
எங்களை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருந்தது. இதுவே எங்களுக்கு போதும் ப்ரோ. சினிமா என்றைக்குனா ஒரு நாள் எங்களை காப்பாற்றிடும் ஜெயிச்சிடும் தெரியும். பட் இந்த சினிமாக்காரன் பிரியாணி எங்களை வந்து இப்போ இந்த இடத்துல ஜெயிக்க வச்சிச்சு. அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஸோ தொடர்ந்து பண்ணுங்க. உங்கள் என்டையர் டீமுக்கு எங்கள் டீம்ல இருந்து விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ சினிமாக்காரன் அவங்களுடைய கடையில் ரெடியான சுட சுட பிரியாணி நம்ம கையில் இருக்குது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கதைகள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன பாதைகளை அவங்க வந்து சூஸ் பண்ணாங்கன்றத பேசணும். ஸோ இப்போ பிரியாணி அவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க, சூடாக இருக்குது, சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. நல்ல கதையை கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ண மாதிரியே மக்களுக்கு நல்ல பிரியாணியும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமாக்காரன் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காளி கிராமத்தில் கரெக்டாக என்எஸ்கே சாலையில் கரெக்டாக இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்கை ஒட்டியே தான் இதை அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலி அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹிந்துஸ்தான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.